So hello students, this is from Gomathi Math Channel. 9th Math la example set language chapter illaya set language chapter la example 1.1 vandu inda video la paaka porom. Ipo 1.1 la vandu p vandu mn nu kuduthirukku, q vandu mij nu irukku. Then represent p and q in Venn diagram nu ketirukku. Venn diagram la represent pananum appadina first vandu eppome p intersection q vandu nee kandupidichukonum. PQ Q க்கு என்ன இன்டர்செக்ஷன், பி எம்என் இருக்கா, இது இதுக்கு ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் என்ன, எது காமனாக இருக்குது, காமனாக இருக்கக்கூடியது எம் இல்லையா, இங்கேயும் எம்னு இருக்குது இங்கேயும் எம்னு இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷனில் வரக்கூடியது வந்து எம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எம்முங்கிறத இந்த வென் டயக்ராமில் நோட் பண்ணிக்கணும். இங்கே ரெண்டு சர்க்கிள் கொடுத்துருக்கு, இந்த எம்மை காமனில் நோட் பண்ணிக்க. அப்போ அந்த எம் போக மீதி என்ன இருக்குது, எண்ணெய் இருக்கா, எண்ணெய் வந்து இந்த ரவுண்டில் ஏ ரவுண்ட் பி ரவுண்டில் போட்டுக்க. அடுத்தது இந்த எம் போக ஐஜே இருக்கா, ஸோ ஐஜேவை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் மார்க்கிங் த எலிமெண்ட்ஸ் இன் வென் டயக்ராம். ஃபஸ்ட்டு காமன் எழுதிட்டீங்கன்னா அப்புறம் மிச்சத்தை எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கு. வென் டயக்ராம் மட்டும் இல்லை, வி ஆர் லிஸ்டிங் த எலிமெண்ட்ஸு. அப்போ பி யூனியன் கியூ அப்படின்னா என் எம் ஐஜே இது எல்லாமே வந்துடும். இதாக எல்லா எலிமெண்ட் எழுதுனா எம் வந்து வி ஆர் லிஸ்டிங் ஒன்லி ஒன் டைம், டூ டைம்ஸ் எழுதக்கூடாது. இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட், த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் காமன் டு போத் ஏ அண்ட் பி. ரெண்டுலேயுமே காமனாக இருக்கும், அதுதான் இன்டர்செக்ஷன். இட் இஸ் டினோட்டட் பை ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் ரீட் இட் ஆஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சிம்பிளில் அங்கே வந்து ஆர்ன்னு பார்த்தா இங்கே அண்ட் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே செட் ஆஃப் ஆல் எக்ஸ், எக்ஸ் எங்கே இருக்கணும், இதுலேயும் இருக்கணும் இதுலேயும் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நடுவில் நம்ம காமனாக எழுதணும். இரண்டிலும் அப்படின்னு வரப்போ என்ன சொல்லுவோம், அண்டுன்னு தான் சொல்லுவோம். மேலும் இட் இஸ் இன் ஃபஸ்ட் செட் ஆஸ் வெல் ஆஸ் இந்த செகண்ட் செட், அதனால தான் அண்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஆர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏ அல்லது பி அப்படின்னு அர்த்தம். ஏ அல்லது பின்னு இருக்குது. இப்போ சப்போஸ் ஏ வந்து ஒன் டூன்னு எழுதுகிறோம், தென் பி வந்து த்ரீ ஃபோர் அப்படின்னு எழுதுகிறேன், தென் ஏ யூனியன் பி அப்படின்னு எழுதணும்னா இங்கே என்ன எழுதுகிறோம், ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ இந்த எலிமெண்ட்டு ஏயில் இருக்கிறோம் ஆர் பியில் இருக்கலாம். ஸோ இந்த நாலு எலிமெண்ட்டுமே வந்து ஐதர் இன் ஏ ஆர் இன் பி, அதனால தான் வந்து ஃபார் யூனியன் யூ ஆர் யூஸிங் ஆர், ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். தென் ஃபார் இன்டர்செக்ஷன் யூ ஆர் யூஸிங் அண்டு, ரெண்டுக்குமே காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் யூனியன்னா ஆர், இன்டர்செக்ஷன் அப்படின்னா அண்டு. ஆர் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கலாம் அல்லது செகண்ட் ரவுண்டில் இருக்கலாம், அண்டுனா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் இருக்கணும் செகண்ட் ரவுண்ட்லேயும் இருக்கணும், அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ த கொஸ்டின் ஃபஸ்ட் பேப்பர் ஏ ஈக்குவல் டு இந்த க்ரீன் கலர் ஷேடிங் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து காமனாக இருக்கக்கூடிய ரீஜன். இந்த ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய பகுதி வென் டயக்ராமில் வரக்கூடியது. இப்போ ஏ என்ன கொடுத்துருக்கு, ஒன் டூ சிக்ஸ்த்து, அடுத்தது பி வந்து டூ த்ரீ ஃபோர். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன, டூ வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. டூ இஸ் காமன் இன் ஃபஸ்ட் செட் அண்டு செகண்ட் செட், ஆர் வரக்கூடாது அண்டு, அண்டுனா இதுலேயும் இருக்கணும் அண்டு பிலேயும் இருக்கணும், பிகாஸ் டூ இஸ் காமன் எலிமெண்ட் ஆஃப் போத் ஏ அண்ட் பி. தென் த நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.2 லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ், எக்ஸ் இஸ் என் ஈவன் நேச்சுரல் நம்பர், ஈவன் நேச்சுரல் நம்பர்னு இருக்கு, அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு அண்ட் எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஒன்று அப்புறம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12 இருக்குது. And b equal to set of all x such that x is a multiple of 3, x வந்து நேச்சுரல் நம்பராக இருக்குது அண்ட் x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ செட் பில்டர் ஃபார்ம் இருக்கிறத நம்ம என்ன ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், வி ஆர் சேஞ்சிங் இன் டு ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ தான் நம்ம எலிமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே ஒன்னுலேருந்து ஒன் விட்டுணும், ஏன்னா இங்கே லெஸ் தேன் இருக்கிறப்போ ஒன்னை விட்டுட்டு ஈவன் நம்பர்னு சொல்லிட்டப்பில் ஈவன் நம்பர்னால் வி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டூ இல்லையா, டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் வரைக்கும் 12 எழுதலாமா, எழுதலாம். ஏன், இந்த இடத்துல ஈக்குவல் சைன் வருது, ஈக்குவல் சைன் அப்புறம் 12 எழுதிடலாம். அடுத்தது இங்கே மல்டிப்புள் ஆஃப் த்ரீ டேபிள் 3, 6, 9, 12 இங்கேயும் வந்து அந்த ஈக்குவல் சைன் இருக்குது, ஈக்குவல் சைன் இருக்கிறப்போ 12 எழுதிடணும். ஈக்குவல் சைன் இல்லை அப்படின்னா 12 பிஃபோரா
ஈக்குவல் சைன் இருக்கிறப்போ அந்த 12 இன்க்ளூட் பண்ணணும். ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது, தென் இங்கேயும் 6 இருக்கா, தென் இங்கே 12 இருக்குது, ஹியர் ஆல்சோ 12, அவ்வளோதான். அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நோட்னு போட்டு கொடுத்துருக்கு. இந்த நோட்டுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரு. இங்கே எக்ஸாம்பிள் 1.13 ரெண்டுக்குமே காமனே இல்லை. ஏ வந்து இது, தென் சி வந்து நல் செட்டு. ஏக்கு சிக்கு காமன் என்ன, காமன் எலிமெண்ட் 2, 3 இங்கேயும் இருக்கணும். இருந்திருந்தால் அந்த 2, 3 எடுத்து எழுதலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது இருக்கலாம். எதுவுமே இல்லைன்னா அது வந்து நல் செட். ஏயும் இன்டர்செக்ஷன் ஏ வந்து ஏன்னு சொல்கிறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஏ, ஏக்கு ஏக்கு இன்டர்செக்ஷன் என்ன இருக்குது, அதே தான் 1, 2 இருக்குது. ஸோ ஏ. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பை. இது இதுக்கு ரெண்டு காமன் இருக்கா, இங்கே 1, 2 இருக்குது, ஏதோ ஒன்றாவது இருக்குன்னு எதுவுமே இல்லை. அப்போ நல் செட்டு, எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நல் செட். ஸோ திஸ் ஒன் ஏகும் யூனிவர்சல் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன். இங்கே 1, 2 இருக்குது, இங்கேயும் 1, 2 இருக்குது. அப்போ அந்த செட்டு பேர் என்ன, தட் இஸ் ஏ ஒன்லி. ஸோ திஸ் இஸ் ஏ. இப்போ ஏ 1, 2, பி 2, 3, ஏ இன்டர்செக்ஷன் பி, ரெண்டுலேயும் எது இருக்குது, 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ இங்கே அதே மாதிரி, அப்போ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி எதோட சப்செட்டாக இருக்குது, ஏவோட சப்செட்டாக இருக்கா, ஏன்னா 2 வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்குது அண்டு ஏலேயும் இருக்குது. அந்த இது வந்து ஸ்மால் செட் இல்லையா, அண்டு திஸ் ஒன் இஸ் லார்ஜர். ஸோ அந்த ஸ்மால் செட்டு இதோட சப்செட்டாக இருக்குது. சிமிலர்லி 2 இதுலேயும் இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஆல்சோ த சப்செட் ஆஃப் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி சப்செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சப்செட் ஆஃப் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ 1, 2, பி 2, 3, ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன் என்ன, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2 எழுதிட்டேன். பி இன்டர்செக்ஷன் ஏ, அதுலேயும் திரும்ப 2 தேவை இருக்கும். அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக, ஸோ ஈக்குவல்னு எழுதிட்டோம். இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரணும். என்ன வரணும், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் ஈஸ் காமிட்டேட்டிவ். அதில் யூனியன் எப்படி காமிட்டேட்டிவ்னு சொன்னோம், இன்டர்செக்ஷன் வந்து காமிட்டேட்டிவ். காமிட்டேட்டிவ் அப்படின்னா ரெண்டு செட்டு தான், ஏ அண்டு பி. அசோசியேட்டிவ் அப்படின்னா 3 செட்டு. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆர் அப்படின்னா ஐதர் இன் ஏ ஆர் இன் பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் அப்படிங்கிறப்ப ரெண்டுலேயுமே இருக்கணும். ஸோ தேங்க்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது, இங்கே வந்து 3 வெண்டயக்ராம் இருக்குது. பிங்கிறது சப்செட்டுன்னு சொல்லிட்டேன். பி இஸ் த சப்செட் ஆஃப் பி. சப்செட்னா ஸ்மாலர். அப்போ இது வந்து ஸ்மாலர், இது வந்து லார்ஜருக்குள்ளே. ஏ வந்து லார்ஜர், ஸோ அந்த ஸ்மாலர் வந்து லார்ஜருக்குள்ளே இருக்குது. இந்த எல்லோ கலர் ஷேடிங் என்ன, ஏ யூனியன் பி. ஏவையும் பியையும், ஏன்னா யூனியன்னா எல்லாம் காமனாக வந்துடும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னு என்ன, இந்த பி வந்து ஏக்குள்ளே இருக்குது இல்லையா. ஸோ இந்த பி பார்ட் வந்து, இது ஆக்சுவலாக இந்த ஏங்கிறது அந்த பியும் சேர்த்து வச்சது. அப்போ இந்த 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 எல்லோ பார்ட் வந்து அந்த ஏவோட உள்ளே அப்படியே அதை ஒட்டின மாதிரி இருக்குது. அப்போ இந்த பி பார்ட்டும் இந்த ஏ அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த இந்த பார்ட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த செட் பிக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசிடின்னு ஒரு 4 கான்செப்ட் கொடுத்துருக்கு. ஏ என் ஆஃப் ஏங்கிறது பி, என் ஆஃப் இது அதாவது இது கார்டினல் நம்பர். என் ஆஃப் ஏயில் இத்தனை எலிமெண்ட் இருக்குது, என் ஆஃப் பியில் இவ்வளோ எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் ஆஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறேன். அது வந்து மேக்ஸிமம் ஆஃப் இந்த ரெண்டு கார்டினல் நம்பருக்கு மேக்ஸிமம்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இந்த 4 இருக்கு இல்லையா, அந்த 4 நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இப்போ ஏங்கிறத 1, 2 வச்சுக்க. அப்போ இதனுடைய கார்டினல் நம்பர் என்ன, எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 2 எலிமெண்ட் இருக்கா. பியில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 3 எலிமெண்ட் இருக்குது. ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சின்னா மொத்தம் எவ்வளோ இருக்கும், 2 காமனாக இருந்ததுன்னா ஒரு டைம் எழுதினா போதும். அப்போ இதில் 4 எலிமெண்ட் இருக்குது. அப்போ இது 4 எலிமெண்ட்டு. ஸோ இதில் 2, 3, இதில் 4. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு மினிமம் ஆஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பி. மினிமம்னா இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் எடுத்துக்கணும். 4 ப்ரீவியஸ் நம்பர் என்ன, 3. அப்போ இது வந்து 3. இதில் மேக்ஸிமம் ஆஃப் என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ எவ்வளவு, 2. என் ஆஃப் பி எவ்வளவு, 3. இதில் மேக்ஸிமம் எது, 3. 2, 3 மேக்ஸிமம் எது, 3. அப்போ இங்கேயும் 3, இங்கேயும் 3 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் இது நான் எழுதி காமிச்சிருக்கேன். இது இங்கே சொன்ன ஸ்டெப்பை நான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன்.
ஸோ ஒன்று டூவும் ஈக்குவல்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கிறேன், மேக்ஸிமம் ஆஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பியும் இது ஃபுல்லாக ஏ தானே கரெக்டு, ஈக்குவல் டு இது தான் தப்பாக எழுதிட்டேன் நான் இந்த இடத்துல ராங்காக எழுதிட்டேன், அதனால தான் இந்த இடத்துல வந்து திரும்ப மேக்ஸிமம் ஆஃப் 2,3 இது அடிச்சிருக்கணும் இல்லையா, அதே தான் இந்த இடத்துலையும் வர்றது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி, பியில் இப்போ மேக்ஸிமம் ஆஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 5. இப்போ இதில் வந்து என்ன சொன்னோன்னா மினிமம் சொன்னோம், இது என் ஆஃப் ஏ யூனியன் பி கொஞ்சம் நெருக்கமாக போட்டதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். என் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன 3,